பாகிஸ்தான் சூப்பர் லீக் 2024 16வது மேட்ச் கராச்சி கிங்ஸ் குவெட்டா கிளாடியேட்டர்ஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். February 29 7 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். விஷன் 11ல் இன்றைக்கி டேயில் WPL 20,000 கிவ்வே கொடுக்குறாங்க, பயன்படுத்திங்க. அண்ட் விஷன் 11ஐ பொறுத்தவரை ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப், சேவ் பண்ணுறது பண்ணலாம். குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்ற ஆப்ஸோட கம்பேர் பண்ணும்போது வின்னிங்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. கராச்சி கிங்ஸு சில மாற்றங்கள் போன மேட்ச்சில் செஞ்சாங்க. டீம் சைஃபர்ட்டு டாப் ஆர்டரில் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு அது ஆக்லருக்கு பதிலாக உள்ளே வந்தார். அண்டு டீசன்ட் பிளேயர், நியூசிலாந்து பிளேயர் நல்லாவே தெரியும். சான் மசூட் லீட் பண்ணுறாரு. லூஸ் டுபுலி, சுவைப் மாலிக், கிரண் போலாடு, நவாஸு, இர்ஃபான் கான், ஹசன் அலி, மிர் ஹம்சா, சம்சி அண்டு முகமது ஆமீர் கான். இந்த 11 தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு, போன மேட்ச் தோத்தாங்க, பேட் ஃபஸ்ட்டு ஃபேவர் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு, மோஸ்ட் ப்ராபப்ளி சாம்ஸுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா பார்க்கணும். அண்ட் 4 ஓவர்சீஸ் கான்செப்டில் யோசிச்சாக வேண்டியது இருக்குது. லூஸ் டூபுலி டாப் ஆர்டரில் பேட்டராக தேவைப்படுதுன்னு ஆசைப்பட்றாங்க. அண்டு சைஃபர்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு கிரண் பொலாடோட பேட்டிங் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஸ்பின்னர் பேஸில் டப்ராய் சம்சிக்கு போகிறாங்க. அண்டு அவ்வளோவா குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் டொமஸ்டிக் சைடில் இல்லாததுனால இந்த ஆப்ஷன் சைடு போகிறாங்க. நவாஸ் ஒரு பக்கம் இருக்கார், இன்னொரு அன்ஆர்த்தடாக்ஸ் பேஸில் சம்சிக்கு போகிறாங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்ன்னு யோசிக்கும் போது மினாஸ் இருக்கார், ஆனால் ஒரு சைடு போவாங்களாங்கிறது கேள்வி தான். சகீன் முகமது அப்படின்ற மாதிரி லெக் பிரேக் போலிங் இருக்குது. ஸோ ஒரு அவுட் சைடு ஆஃப் வெளியில் போகிற மாதிரி ஒரு ஆஃப் பிரேக் போலர் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த டீமில் இல்லாதது டப்ராய் சம்சிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. அண்ட் லேட்டர் பேஸில் சம்சி கண்டிப்பாக பெட்டராக பண்ணுவார். போன மேட்ச்சில் விக்கெட் ஒன்று எடுத்தார், ஆனால் ரன்ஸுக்கு போனார் அப்படின்ற இடத்துல யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. எனிவே பார்க்கலாம், டேனியல் சாம்சை எப்படி உள்ளே கொண்டு வருவாங்கன்னு யோசித்தா சம்சி பிளேஸில் தான் யோசிச்சு ஆகணும். அப்போ ஸ்பின்னர் தேவைப்படுது. எனிவே ஓவராலாக இப்போதைக்கு இந்த 4 ஓவர்சீஸோட போவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. மாற்றம் இருந்தால் அந்த டைமில் பார்த்துக்கலாம். குவெட்டா கிளாடியேட்டர்ஸ் ஜேசன் ராய், ஷார்ட் சக்கீல், நஃபாய், ரிலி ரூசோ, சஜத் அலி, ரோதர்ஃபோர்டு, அகில் ஹுசைன், வசிம் ஜூனியர், ஆமீர், அப்ரல் அகமது, உஸ்மான் தாரிக் அப்படின்ற இந்த 11 இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. ஹெஸ்னைனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு பார்க்கணும். சின்ன இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது, ஃபிட்னா பாசிபிளாக டாரிக் பிளேஸில் ஹெஸ்னைன் வருவார்னு யோசிக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 11ஓட போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. கராச்சியில் தான் மேட்ச்சு. கராச்சியை பொறுத்த வரைக்கும் 59 மேட்ச்சில் 23 பேட் ஃபஸ்ட், 36 சேசிங். இது சேசிங் கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்கள் இருந்ததுக்கு நல்ல ஸ்கோர் வரும் அப்படின்னா கூட சேஸ் பண்ண முடியும். லேட்டராக கொஞ்சம் பேட்டுக்கு பெட்டராக வர்ற ஃபீலு போன மேட்ச்லேயே அதை பார்த்தோம். அண்ட் ஃபஸ்ட் மேட்ச் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சு தான். அண்டு செகண்ட் மேட்ச் இது அதே ட்ராக்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்படி இருந்தாலும் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இங்கே இஸ்லாமாபாத் யூனைடெட் 238-3 அப்படின்ற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. முல்தான் சுல்தான்ஸ் 101-10 அப்படின்ற லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. 150 பிலோவாக 12 டைம்ஸ் இருந்திருக்கு. அண்ட் 190 அபோவாக 19 டைம்ஸ் இருந்திருக்கு. இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மிடிலில் 14 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர், மினிமம் ஒரு 170 அப்படின்றது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருக்கிற ஸ்கோராக இருக்கும். அப்போ சேஸபிளாக இருக்கும். 190 எபோவாக போகும்போது தான் சேஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி ட்ராக்கு தான் 1 செகண்ட் ஒரு ஃப்ளாட் ட்ராக் எதிர்பார்க்குறோம். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர்ஸுக்கு அவ்வளோ அசிஸ் கிடைக்கல, இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்லோனஸ் ஃபீல் இருந்தது. எனிவே 1 செகண்ட் அதே ட்ராக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, சேஸிங் ப்ரிஃபரபிள். கராச்சி கிங்ஸ்ன்னு பார்க்கும்போது சைஃபர்ட்டு ஓகே, ரீசெண்டாக அவ்வளோ பெருசாக ஷோ ஆகலை, காரணம் அவரோட இன்ஜுரி கன்சர்னும் ஒரு இடத்துல பார்க்கணும். பட் கண்டிப்பாக வந்து குவாலிட்டி பிளேயர், டவுட்டே இல்லை. டாப் ஆர்டரில் பவர் பிளே யூட்டிலைசர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சான் மசூடு இந்த இடத்துல இறங்குறது சரியானா கண்டிப்பாக இதுவரைக்கும் குவாலிட்டி அவுட்புட் கொடுக்கல. ஏன்னா ரன்ன பால் கூட ஆடுறதுக்கு கஷ்டப்படுறாரு, பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணுறதே கிடையாது. இது கராச்சி கிங்ஸுக்கு பின்னடைவாக தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. லூயிஸ் டூபுலி சூப்பரான பிளேயர், டவுட்டே கிடையாது. குயிக்காக ஆடுவார், ஃபீட் மூமெண்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்துகிட்ருக்கு. இங்கே சோயப் மாலிக்கோட பேட்டிங் போலிங் ரெண்டுமே சிறப்பாக பார்க்கலாம். இந்த சீரீஸில் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. பொலாடோட பேட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கிற ஃபீல் இருக்குது இப்போதைக்குன்னு யோசிக்கும்போது. ஏன்னா ஜென்ரலாக குயிக்காக பொலாட ஆடுவார் அப்படின்றத பார்த்துருக்கோம்.
ஆனால் ஸ்டெடி பண்ணி அதுக்கப்புறம் வேறு லெவல் பண்ணுறாரு இப்போ, அது பார்த்துட்ருக்கோம். சில மேட்சஸ் நிறைய டைம் எம்ஐக்கு பண்ணி பார்த்துருக்கோம், மும்பை இந்தியன்ஸுக்கு பண்ணி பார்த்துருக்கோம், அது இல்லைன்னு சொல்லலை. பட் ரீசெண்டாக அது கன்சிஸ்டண்டாக பண்ணுறாரு அப்படின்ற இடத்துல பொலாடா பெஸ்ட்டாக பார்க்குறேன். அண்ட் நவாஸோட போலிங் மோஸ்ட்லி லாகூரில் கிரேட்டாக இல்லை, இங்கே கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். போன மேட்ச் நல்லா பண்ண ஃபீல் இருக்கு, அண்ட் பேட்டிங் பேஸ்லையும் சிறப்பாக பண்ணலாம். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் கொட்டா கிளாடியேட்டர்ஸ் இருக்கனால நவாஸ் சிறப்பாக பண்ண முடியுமான்ற யோசனை வருது. இர்ஃபான் கான் ஆல்ரவுண்டர், ஹசன் அலி, மிர்ஹம்சா, சம்சி, ஆமீர் கான், இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. குவெட்டா கிளாடியேட்டர்ஸ்னு யோசிக்கும் போது ஜேசன் ராய், சாட் சக்கில் நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க, இது வரைக்கும் ஃபார்மில் இருக்காங்க. கவாஜா நஃபாய் ஒரு மேட்ச்சை சூப்பராக விளையாண்டுருக்காரு, அண்ட் டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, பவர்ஃபுல் ஹிட்டராகவும் தெரிகிறாரு. ரிலி ரூஸோ ஓகேன்னு சொல்லலாம், நிறைய நேரங்களில் அந்த செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்டெடி மோடுக்கு போகணும்னா இவர் பெஸ்ட்டாக இருப்பார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சில நேரங்களில் குயிக் ஆடணுங்கிற இடத்துல அவுட் ஆகிருக்காரு, அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட் ரீசன்ட் டேஸில் இல்லை. சஜத் அலி விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி ஓகேன்னு சொல்லலாம், அண்டு சரஃபாஸ் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லாதனால இவரை உள்ளே எடுத்து வந்தாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ரூதர்ஃபோர்டு, அகில் ஹுசைன் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஹேண்டியாக பேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி. ரூதர்ஃபோர்டு அவரோட ஒர்க்கை சரியாக பண்ணுறாரு. அகில் ஹுசைன் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார், பட் நிறைய லெஃப்ட் ஹேண்டு ஸ்டாப்பில் இருக்கிறதுனால யோசிக்கிற மாதிரி இருக்குது. மாலைக்கு பொருளாடு உங்களுக்கு எகென்ஸ்டா அகில் ஹுசைனை பயன்படுத்தணும்னு கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம். வசீம் ஜூனியர் டீசன்ட் போலிங், எண்டோவரில் நல்லா வீசுவார், அந்த வெரைட்டி அவர்கிட்ட இருக்குது. ஆமீரோட போலிங் இன்னுமே சூப்பராக இருந்துகிட்ருக்கு, அவரோட ஏஜுக்கு அந்த போலிங் அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஷோ பண்ண முடியுது. அப்ரர் ஆகும்போது சூப்பராக போலிங் கொடுத்துருக்கு அந்த சீசனில், ரொம்பவே சூப்பராக இருக்கார். இன்னும் சொல்ல போனால் ஸ்பின்னர்ஸில் பாகிஸ்தான் ஸ்பின்னரில் பெஸ்ட் ஸ்பின்னராக இப்போதைக்கு இந்த சீசனில் தெரிகிறவர் அப்ரர் ஆகும்போதுனே சொல்லிடலாம். ஒரு பக்கம் உசாம் அமீர் விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார், அவரோட கன்சிஸ்டண்டில் இஷ்யூ இருந்தது, அவர் கூட ஓரளவு இப்போ கன்சிஸ்டண்டாக லைன் லென்த்தை பிக் பண்ணிட்டார், எந்த பிச்சுக்கு எப்படி வீசணும் அப்படிங்கிற மாதிரியும் எக்கனாமி பேஸ்லையும் பெஸ்ட்டாக பண்ணுறாரு, அந்த அளவுக்கு இவர் ஈக்குவலாக பண்ணிகிட்ருக்கார். உஸ்மான் தாரிக் ரைட்டாக மீடியமு, டீசெண்டான போலர் ஓகேன்னு பார்க்கலாம். அந்த இடம் ஒரு கேள்வியாகவும் இருக்குது, ஹஸ்னைன் வருவாரா அப்படின்ற மாதிரி இடத்துல. கராச்சி கிங்ஸு நியூ பாலில் மிர்ஹம்சா, ஹசன் அலி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு, அண்டு ஜேசன் ராயை டார்கெட் பண்ணி நவாஸ் எதுவும் பவர் பிளேயில் எடுத்து வராங்களான்னு பார்க்கணும். அண்டு ஷோஎப் மாலிக் பாசிபிளாக ஷார்ட் சைக்கிளில் டார்கெட் பண்ணி பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வரலாம். பவர் பிளே பவுலிங் சில நேரங்களில் அவர் பண்ணுறார் அப்படின்ற அந்த இடத்துல பார்க்குறோம். சம்சி ஆஃப்டர் பவர் பிளே எதிர்பார்க்குறோம். ஆமீர் கானோட ஓவர் போன மேட்ச்சில் ஒரு ஓவர் இருந்தது, நிறைய பயன்படுத்தாமல் இருக்காங்க. இங்கே ஆப்ஷன் பேஸில் பவுலிங் நிறைய இருக்குது, நவாஸ் இருக்கார், மாலிக்கு இங்கே ஃபோர் பவுலர்ஸ் அடிஷனலாக இர்ஃபான் மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இர்ஃபானை நிறைய பயன்படுத்துகிறதுனால அவரை விட்டுருவோம். பொலாடையும் பயன்படுத்தலாம், ஆனால் அவரையுமே மோஸ்ட்லி பேட்டிங் பேஸில் தான் கன்சிடர் பண்ணுறாங்க, அதனால் பெரிய குழப்பமில்ல. ஒரு ஆறு பவுலர் அங்கே ரொட்டேஷன் அப்படிங்கிற அந்த பேஸில் யோசிக்கிற மாதிரி இருக்குது. குவெட்டா கிளாடியேட்டர்ஸ் நியூ பாலர் பாசிபிளாக ஆமீரை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆமீர், இன்னொரு பக்கம் அகில் ஹுசைன். அகில் ஹுசைன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சான் மசூட் அப்படின்ற இடத்துல அகில் ஹுசைனுக்கு எகென்ஸ்டாக ஸ்டெடி ஆகிக்கவும் வாய்ப்பு இருக்குது, பட் அந்தளவுக்கு குயிக்காக சான் மசூடு ஸ்டார்ட் பண்ணலை. அதனால் சான் மசூட கன்சிடர் பண்ணாமல் டிம் சைஃபர்ட்டை டார்கெட் பண்ணி அகில் ஹுசைனோட இனிஷியல் ஓவர் இருக்கும் வித் முகமது ஆமீர். ஒருவேளை அகில் ஹுசைன் அடி வாங்குற மாதிரியோ இல்லை கம்ஃபர்டபுளாக விளையாடுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அப்போ முகமது வசீம் ஜூனியரை எடுத்துடுவாங்க. அண்ட் தாரிக்கோட ஒரு சில ஓவர் பவர் பிளேயில் இருக்கலாம். அப்ரர் ஆஃப்டர் பவர் பிளே எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஃபைவ் பவுலர் ஸ்டிக்கை கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அண்ட் ஒரு இடத்துல ஷார்ட் சைக்கிள் இருக்கார் ஆப்ஷனாக. நஃபாயை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் பவுல் பண்ணலை, லாஸ்ட் 10 மேட்சஸில் அப்படிங்கிற வகையிலையும் டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஒன்டேவாக இருக்கட்டும் எந்த ஃபார்மெட்லேயும் பவுல் பண்ணாமல் தான் இருக்கார். ஸோ அந்த வகையில் அவர் பவுல் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஒரு ஆஃப் பிரேக் பவுலிங் ஆப்ஷனுக்கு தேவைப்பட்ட, ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கனால அப்படி ஒரு ஆப்ஷனுக்கு தேவைப்பட்ட நஃபாய் எதுவும் பயன்படுத்துவாங்களான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி ரேராக தான் பார்க்குறேன். அண்டு ஸ்பின்னர்ஸுக்கு எடுக்குது ரைட் ஹேண்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்கான், ஷார்ட் சைக்கிளை வச்சு ஒரு ஓவர் கடத்தலாம். மோஸ்ட்லி ஃபைவ் பவுலர் ஸ்டிக்கில் இந்த டீம் இருந்திருக்காங்க நிறைய டைம், அப்படியே பார்க்கணும். நவாஸ், ஹசன் அலி, மிர்ஹம்சாவோட ஃபோர் ஓவர், வசீம் ஜூனியர், ஆமீர், அப்ரர் அகமதோட ஃபோர் ஓவர் எதிர்பார்க்குறோம். ஹசன் அலி, மிர்ஹம்சா ஸ்லாகில் எதிர்பார்க்குற பவுலர்ஸ், அண்டு வசீம் ஜூனியர், ஆமீரை இந்த சைடு எதிர்பார்க்கலாம். லூயிஸ் டுப்ளாய், மிர்ஹம்சா குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக லூயிஸ் டுப்ளாயை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சூப்பராக விளையாண்டுட்டுருக்கார், அந்த மூமெண்ட்டு பவர் பிளேயரில் யூட்டிலைசராக இருக்கார், அது பெரிய பாசிட்டிவாக பார்க்கலாம். மிர்ஹம்சான்னு பார்க்கும்போது விக்கெட் டேக்கிங் போல் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறாரு, போன மேட்ச்சு நிறைய ரன்ஸுக்கு தான் போனார். நஃபாய் டாப் ஆர்டரில் டீசெண்டாக விளையாடக்கூடிய எபிலிட்டி,
அண்ட் முகமது வசீம் ஜூனியர் ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் விக்கெட் டேக்கிங் பவுலராக நிறைய டைம் இருந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா பேஸ் அவர்கிட்ட இருக்குது. வெரைட்டி வேரியேஷன் ஸ்லோயர் பால் இதெல்லாம் இருந்தால் கூட பேஸ் வீசும்னு நினச்சா நியர்லி 145-148 இந்த மாதிரி ரேஞ்ச் வீசக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. மாலிக் ராய் ஷார்ட் சர்க்கியில் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க கேப்டன் ரேஞ்சுக்கு. ஜூப்ளாய் ரூசோ அண்டு முகமது வசீம் ஜூனியரை யோசிக்கலாம். ரெண்டு சைடுமே ஆஃப் பிரேக் போலிங் ஷார்ட்டேஜ் இருக்குது. மாலிக் கூட ஒரு பக்கம் கராச்சி கிங்ஸ் சைடு இருக்கார், அண்டு கொட்டா கிளாடியேட்டர் சைடு ஆஃப் பிரேக் போலிங் இல்லை. அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் யாராவது பண்ணலாம் அப்படின்னா லூயிஸ் டூபுலி ஓரளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க வைக்குது. பட் பார்க்கணும், ஏன்னா அவருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் அந்த கன்சிஸ்டண்ட்டாக 30-40 அடிக்கிற மாதிரி அதுக்கு மேலே மூவ் பண்ணி போகிறாரானா அது கேள்வியாக இருக்குது, பயம் இருக்குது. ஸோ அதனால் டூப்ளாய் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியாது. அதே ரிலி ரூசோவாக கான்ஃபிடெண்ட்டாக ஒரு இடத்துல யோசித்தா கூட மாலிக் இருக்கார், இன்னொரு பக்கம் வெளியில் எடுத்துகிட்டு போகிற பாலை சம்சியால் வீச முடியும். ஸோ அதுவுமே நமக்கு பார்க்குறோம். அதனால் ரிலி ரூசோ ஒரு கன்சிடரபிள் பார்க்கலாம். அண்ட் முகமது வசீம் ஜூனியர் எண்ட் ஓவரில் வீசும்போது விக்கெட் சேர்த்து எடுக்கலாம். அண்டு குறிப்பாக லேட்டராக பார்க்கும்போது பொலாடு மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எகென்ஸ்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பொலாடு எதுவும் அவுட் ஆகிட்டால் பேக் ஹெண்டில் வந்து கொலாப்ஸ் நடக்கலாம். பட் அந்த மாதிரி யோசித்தாதான், பொலாடு எடுக்காமல் கொஞ்சம் யோசித்தோன்னா வசீம் ஜூனியராக அந்த இடத்துல யோசிக்கலாம். பட் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். அதே இந்த பக்கம் யோசிக்கும்போது ரூதர்ஃபோர்டை தாண்டி பார்க்கும்போது கொஞ்சம் பேக் ஹெண்டில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லாத ஃபீல் இருக்குது. அப்போ ஹசன் அலியை வந்து கொஞ்சம் கேப்டனைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம். எண்ட் ஓவரில் அவர் தான் வீசுகிறார் அப்படின்ற அந்த மாதிரி இடத்துல ஹசன் அலியை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். எண்ட் ஓவர் பவுலர்ஸுங்கிற பாயிண்ட்டில் டூப்ளாய் அண்ட் ரிலி ரூசோ கேப்டனைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு இந்த மேட்சை பேஸில் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் மட்டும் டீம் பாருங்கள், வசீம் ஜூனியர் ஒரு இடத்துல பொலாடு மாதிரி ஆட்கள் இருக்கும்போது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். அதனால் வசீம் ஜூனியரை மிஸ் பண்ண வேண்டாம், பிளேயராக எடுத்துக்கோங்க. வைஸ் கேப்டன் சாய்ஸு ஹசன் அலியை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இல்லை பொலாட மிஸ் பண்ணிட்டு வசீம் ஜூனியராக ட்ரை பண்ணலாம், ஏன்னா பேக் ஹெண்டில் கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஃபீல் இருக்குது. மிர்ஹம்சா அமீர் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக எடுத்திருக்கேன், இந்த பர்டிகுலர் கிரவுண்டு கொஞ்சம் டவுனாகவும் இருக்குது, ஸ்பின்னர்ஸுக்கும் அசஸ் கொடுக்கலாம், பட் இன்னுமே லேட்டாக ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஜேசன் ராய் ரூசோ டூப்ளாய் அண்டு பொலாட் எடுத்திருக்கிறேன். பொலாடுக்கு பதிலாக கூட கொஞ்சம் மாற்றலாம், பொலாடு கன்சிஸ்டண்டாக மேட்சஸ் விளாண்டிட்டே இருக்கிற ஃபீல் இருக்குது, அதனால் அவர் எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேப்டனாக கூட ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டீம் சைட் ஃபர்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு டீசன்ட் சாய்ஸ் டாப்பாடலை வராரு. இல்லை அந்த இடத்துல சஜட் அலியை யோசிக்கிறதுனா யோசிங்க, கொஞ்சம் ரிஸ்க் தான் சஜட் அலியை யோசிக்கிறது லேட்டாக வரதுனால. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.